Hi friends, welcome to Riya's Recipes. இன்னைக்கு நாம வாயில வச்சா கரையக்கூடிய குலாப் ஜாமுன் பால்ல இருந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளோட பால் வச்சு செய்யற குலாப் ஜாமுனுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஃபுல் கிரீம் மில்க் 1 லிட்டர் எடுத்துக்கேன். நீங்க எந்த பிராண்டோட பால் வேணா எடுத்துக்கலாம். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, சர்க்கரை 1/2 கப். நம்ம எந்த கப்ல சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்ல தண்ணி அளந்து வச்சுக்கோங்க, 1/2 கப். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் 2 டீஸ்பூன் நெய், அவ்வளவுதான். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பாலை கோவாக்கிடுவோம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதி வருது பாருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அப்படியே நம்ம இந்த பால் எடை எடுத்து உள்ள உள்ள விட்டுறலாம். பாருங்க நம்ம கோவா நல்லா சுண்டிட்டே வருது. பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நாம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மைதா எல்லாம் போட்டு எல்லாம் பிசைறப்போ கெட்டி ஆயிடும். பாருங்க நல்லா பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு இது போல இப்படி ஒட்டாம வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை இன்னொரு பாத்திரத்துல மாத்திக்கலாம், கொஞ்சம் ஆறட்டும். பாருங்க கோவாவை இப்ப நான் இந்த பாத்திரத்துல மாத்திக்கிறேன். நீங்க வீட்ல செய்யறதுனா கொஞ்சம் ஆறணும்னே இந்த அப்படியே பாத்திரத்திலே கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோவால நம்ம மைதாவை சேர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு பாருங்க. இப்போ நான் 4 ஸ்பூன் மைதாவையும் சேர்த்திக்கிறேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப கோவா கெட்டியா இருந்துச்சுனாலோ இல்ல கடையில வாங்குற கோவானாலோ உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா மைதா சேர்த்தனாவே போதும். பாருங்க இது மாதிரி நல்லா பிரஸ் கொடுத்து கொடுத்து பிசைஞ்சிடுங்க. அப்பதான் நல்லா நமக்கு சாஃப்டான மாவு கிடைக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ரெண்டையும் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா பிசைஞ்சிடலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மேலே. 1 டீஸ்பூன் மட்டுமே நெய் போதும். ஏன்னா அந்த பாலோட ஃபேட்டே நமக்கு வெளியில் நல்லா வந்து நல்லா இதாக இருக்கும். இங்கே பாருங்க மாவு நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க இது மாதிரி நல்ல வெடிப்பு இல்லாமல் உருண்டைகளை பிடிச்சுக்கோங்க. பாருங்க நம்ம உருண்டைகள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நாம இப்ப குலாப் ஜாமுனை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு குழியான கடாயில எண்ணெய் வச்சு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு காய வச்சுக்கோங்க. குழியான கடாயா இருந்தா குலாப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நமக்கு நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, மெதுவா குலாப் ஜாமுன் போடுங்க. ஒரே நேரத்துல எல்லாத்தையும் போடாம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம குலாப் ஜாமுன்ல அழகா நல்லா கோல்டன் ப்ரௌனா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த பேட்சை போட ஆரம்பிச்சிடலாம்.
நம்ம எல்லா குலாப் ஜாமுன் உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஜீரா பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நம்ம 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கனால 1/2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். சக்கரை பாகு நல்லா கொதிச்சிருச்சு. அப்படியே மெதுவா நம்மளோட பொரிச்சு வச்ச குலாப் ஜாமுன் உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதாகட்டும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் திறக்காம அப்படியே இருக்கட்டும். பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குலாப் ஜாமுனை திறந்து பார்க்கலாம். வாவ், எவ்வளோ குண்டு குண்டாக சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குலாப் ஜாமுன்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணால் அவ்வளோ சாஃப்டாக வருது. எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்கு. கடையில் கிடைக்கிறத விட பயங்கர ஜூஸியாக பயங்கர சாஃப்டாக வந்திருக்கு. கண் உங்களுக்கு வீட்லேயே கோவா பண்ண டைம் இல்லைன்னா கடையில் கோவா வாங்கி கூட செய்யலாம். இது போல குலாப் ஜாமுன் செய்யும் போது அதற்கு ஒரு அலாதியான சுவை உண்டு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரியாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.